हाय फ्रेंड्स नेक्स्ट किचन पाकपरना सूपरान और तकाली उर्मा दा पाकपर इड्ली दोसा चपाती इत रोम सूपर पत् निम्स से मुझे वांग एप्ली पाकल பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல நைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் அதையும் நல்ல கட் பண்ணி வெச்சுக்கலாம் தக்காளி பெரிய சைஸ் தக்காளியில மூணு எடுத்துக்கறானு நல்ல கழுவிட்டு அதவும் நைஸா கட் பண்ணிக்கலாம் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு நம்ம எல்லாத்தையும் தாளிச்சலாம் பா கடாயை வச்சி 3 ஸ்பூன் ஆயில் ஊத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை 3 கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கடுகு பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போடலாம் நல்லா வதங்கிச்சு நம்ம இப்ப தக்காளி போடலாம் தக்காளி போட்டு நல்லா 3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் நல்லா இப்படியே ட்ரையா வதக்கலாம் அப்பதான் பச்சை வாட போகும் மிளகாய் தூள் பச்சை வாட போகும் ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுறலாம் அதுக்குள்ள நம்ம வந்து பொட்டுகளை அரைச்சுக்கலாம் பொட்டுகளை ஒரு கைப்பிடி அளவு சோம்பு அரை ஸ்பூன் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்தாச்சு நம்ம கரைச்சி அதல ஊத்திடலாம் நல்ல 10 நிமிஷம் நல்ல கொதிச்சிச்சு கட்டி விடாம நல்ல கரைச்சு விட்டுருங்க கருகப்புள்ள கொத்தமல்லி நல்ல கழுவிட்டு அதல போட்றலாம் சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிருச்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू